இப்போ புதுசா நேற்று ஒரு அறிவிப்பு, தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுக்கு 80 கோடி செலவுல 134 அடியில அவருடைய பேனாக்கு சிலையை வைக்கிறாங்களாம். 80 கோடி செலவுல அவர் பேனாவுக்கு 130 கோடி செலவு. நான் அவருடைய வாரிசுகள், இன்று ஆட்சியில் இருக்கும் அவருடைய வாரிசுகளுக்கு நான் சொல்றேன், கருணாநிதியின் வரலாறு எழுதப்படும் போது அவருடைய பேனாவெல்லாம் சிலையா இருக்காது. இந்த ராமரபரணியில் அடித்துக் கொல்லப்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் ரத்தம் தான் அவருடைய வரலாறா இருக்கும். உங்களுக்கு பேனாலாம் சிலை வைக்க கூடாது. ஒரு வயசு சின்ன பையன் விக்னேஷ் அடிச்சு கொண்டீங்க, அந்த லத்திய சிலையா வைங்க 100 அடிக்கு. ஈழத்துல தமிழர்கள் செத்தும் போது ஏர் கூலர் வச்சிருந்தீங்க, ஏர் கூலர் சிலையா வைங்க எல்லாருக்கும். இப்ப வந்து சிலையை வைக்கிறாங்களா, சிலையை வைச்சா அவங்க ரத்தக்கரையெல்லாம் போயிருமா? என்னென்றைக்கும் அந்த ரத்தக்கரை உங்களை விட்டு போகவே போகாது. நாங்கள் இருக்கும் வரைக்கும், இந்த தாமரபரணி யார் இருக்கும் வரைக்கும் அந்த வரலாறு பேசிக்கொண்டேதான் இருக்கும். நம்ம வருட வருடம் இங்கே கூடி அஞ்சலி செலுத்துகிறோம். நம்மளுடைய தியாகிகளின் தியாகத்தை நம் மறப்பதற்கு இல்லை. அவர்கள் இந்த ஆற்றில் கொல்லப்பட்டவர்கள், அது மீண்டும் மீண்டும் நம்ம சொல்லிக்கொண்டே தான் இருப்போம். மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திக் கொண்டு வருடம் வருடம் வந்து கொண்டே தான் இருப்போம். நம்மளுடைய அரசியல் இதையும் கடந்து சின்ன சின்ன கோரிக்கைகளுக்காக அல்ல, பல தேசியங்கள் பேசலாம், திராவிட தேசியம், தமிழ் தேசியம், பலவற்றை பேசலாம். ஆனால் எதுவும் காகிதத்தில் தான் இருக்குமே தவிர நம்ம மக்கள்கிட்ட வந்து சேரப்போகிறது கிடையாது. அதற்கு நமக்கு வேணுங்கிறதுக்கு நம்ம தான் அணிதிரண்டு, நம்ம வேணுங்கிறத நம்ம தான் பெற்றுக்கொள்ளணும். அது உங்களுக்கே தெரியும். மற்ற கட்சிகளுக்கு கூட்டம் போனால் எப்படி நல்லா பஸ்ஸில் சொகுசாக போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறாங்க, ஆனால் நம்ம கூட்டம் அப்படி கிடையாது. யார் வளர்ந்தால் அவர்களுடைய அதிகாரத்திற்கு அடி விழுங்கும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால நம்ம அந்த நம்மளுடைய டாக்டர் ஐயா அவர்களின் கரத்தை வலுப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.